முதல்ல இன்று எங்களது அகில பாரத தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி சகோதரர் அண்ணாமலை வெளிநாடு சென்றிருப்பதால் இன்று கட்சியை நிர்வகிப்பதற்கு அண்ணன் ஹெச் ராஜா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த குழு அண்ணாமலை அவர்களையும் தொடர்பு கொண்டு கட்சியின் மையக்குழுவோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். எல்லோரும் இணைந்து பணியாற்றி பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பல பொருந்திய கட்சியாக மாற்றுவதற்கு எங்களது பணி இருக்கும். இல்லை, நான் எல்லா பட்டியலையும் நான் எதிர்பார்க்க முடியாது. ஒன்று, இன்னொன்று, நான் இப்போ 4.5 ஆண்டு காலம் நான் ஆளுநராக பணியாற்றி விட்டு வந்திருக்கிறேன். அதனால் முழுமையாக பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் ஹெச் ராஜா அண்ணன் வந்து ரொம்ப அனுபவம் மிக்கவர், அதனால் அவருக்கு கிடைத்த மகிழ்ச்சி. நான் ஒரு காரியகர்த்தாவாக இருந்தால் நாங்கள்லாம் பணியாற்றி கொண்டிருக்கோம். நாங்கள் எல்லா பட்டியலும் நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. நாங்கள் வந்து கட்சி என்ன சொல்லுதோ அந்த பணியாற்றும். முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். ஏதோ அதிக முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அவங்க போட்ட பட்டியலில் எல்லாமே ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற நிறுவனங்கள் தான். தமிழகத்தில் ஒரு நிறுவனம் இருந்ததுன்னா அதை விரிவாக்கம் அதே இடத்துல தான் பண்ணுவாங்க. ஆக ஒன்லி விரிவாக்கம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் புதிய முயற்சிகள் முதலீடுகள் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசை சமக்ர சிக்ஷா அபியான் என்பது குழந்தைகளின் கல்வி அறிவாற்றலை இன்னும் மேம்படுத்துவதற்காக மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக அதுக்கு என்று ஒரு தனி மேம்பாடு உடைய கல்வி திட்டம் அது. அந்த கல்வி திட்டத்திற்கு என்று ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அந்த கல்வி திட்டத்திற்கு என்றது ஒரு புதிய திட்டம். அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கான நிதியை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது சரியல்ல. அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தியதோ அதற்காக அந்த திட்டத்தில் உள்ள நல்லவற்றை பயன்படுத்த வேண்டும். ஏதோ அரசியலுக்காக நான் வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல. இவர்களின் ஒவ்வொரு நகர்வும் மாணவர்களை பாதிக்கிறது என்பது தான் எனது கருத்து. சபாநாயகர் சம்பந்தமாக கலைஞர் நூற்றாண்டு 10 கோடி தமிழ் பேசக்கூடிய இருக்காங்க, 25,000 பேர் தான் சமஸ்கிருதம் பேசிருக்காங்க. அதனால புதிய கல்விக் கொள்கை எந்த காரணத்தையும் இல்லை. புதிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை மத்திய மாத்திர பேசலை. புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை பேசுகிறது. இன்றைக்கி தாய்மொழி கல்வியை தான் புதிய கல்விக் கொள்கை ஆதரிக்கிறது. ஆனால் தமிழகத்தில் உள்ள அத்தனை பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி கற்பிக்கப்பட்டு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே மறுக்கப்பட்டு இன்றைக்கி பிரெஞ்சு கவர்மெண்ட் கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க பிரெஞ்சு மொழியை அரசாங்க பள்ளி மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இப்போ நம்ம நாட்டில் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக நாங்கள் எங்களுக்காக எங்கள் கொள்கைக்காக குழந்தைகளின் எதிர்காலத்தை நாங்கள் கேள்விக்குறியாக்குவோம் என்று சொல்வது சரியில்லை. இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கின்ற மரியாதையைப் போல இங்கே உள்ளவர்கள் கூட கொடுக்கவில்லை என்பது தான் எனது கருத்து.